शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। ஒரு வேலை கூட நீ உருப்படியா செய்யறதில்ல, என்ன நினைப்படி உனக்கு? அந்த டீ ஏமல கொட்டி இருந்துச்சுன்னா இரண்டி நின்னுக்கு ஏன் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? போ போய் இன்னொரு டீ போட்டு எடுத்துட்டு வா, ஓடி. சந்தி, டேபிள் வந்து கிளீன் பண்ணு. சரிங்க ஐயா. சார், முடிஞ்சது. சரி சரி, நீ போ. மேடம், என் வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். சரி, போ. சரி. யாரு? காஜல் மேடம் கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அப்படியா மேடம், உங்களுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு. அப்படியா? நீ கிளம்பு. சரிங்க. சொல்லு சோனி, ராஜேஷ் வந்து பணம் கொடுத்தானா இல்லையா? என்னது, பணம் தரமாட்டானா? அவங்க அப்பனையே பார்த்தவன்டா. நீ ஒரு வேலை செய், நீ அவனை ஃபார்ம் ஹவுஸ் கூட்டுவா, நான் வந்துடுறேன். ஆமா, இங்க என்ன நடக்குது? நான் கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தேன்ல, அந்த கணக்கு செக் பண்ணிட்டு இருந்தேன். கணக்கு செக் பண்ணிட்டு இருக்கியா இல்ல பிராக்கெட் போட்டுட்டு இருக்கியா? உன் பில்லுக்கான பணம் வந்துருச்சுல, கிளம்பு போ. அப்புறம் நீ, உங்ககிட்ட இதோட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வெளியிருந்து வர்ற எந்த ஆம்பளையும் கிட்டயும் பேசக்கூடாதுன்னு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடி? ஒரு நாளைக்கு 10 தடவை அற வாங்களா, உனக்கு தூக்கம் வராதா? எடுத்துட்டு உள்ள போ, கதவை சாத்தி லாக் பண்ணு. சொல்றா, பணம் எங்கடா? உனக்கு அவசரமாக பணம் தேவைப்படும்போது மட்டும் நீ ஒரு தெருநாய் மாதிரி என்னை சுற்றி சுற்றி வந்தது ஞாபகம் இருக்கல உனக்கு? வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கும்போது மட்டும் நீ தத்துவம் பேசுறியா? என்னடா சொன்னேன், வட்டி தரமாட்டியா, அசல் மட்டும்தான் கொடுப்பியா? சொல்றா, தருவியா மாட்டியா, இல்லை உன் தோலை உரிச்சிடவா? டேய், உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுறா, அவகிட்ட பணத்தை தர சொல்லு. பேச தண்ணி, நீ போ, இவன் பொண்டாட்டிகிட்ட போய் பணம் வாங்கிட்டு வா. சரிண்ணா.
நீயா? ஒரு நிமிஷம் நீ என்ன பயமுறுத்திட்ட. உண்மையா பயந்துட்டியா? சாரி டார்லிங். காலையில நீ எதுக்காக அவ்வளவு சீக்கிரம் வந்த? அந்த ஆள் வேற வீட்டுல இருந்தான். அந்த ஆள் கண்ணில் மட்டும் நீ பட்டனா உன்ன கொன்னே போட்டுடுவான். என்ன பண்ண, கிராமத்துல இருந்து ஒரு மாசம் கழிச்சு வந்திருக்கேன். அப்புறம் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதனாலதான் உடனே வந்துட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா அந்த ஆள் அப்பவே போயிருப்பானு. சரி விடு, அது எல்லாத்தையும் விட்டுதல்ல. இப்ப ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கோம்ல, இப்ப பேசிட்டேதான் இருக்க போறியா? அப்படியா? நான் என்ன நினைச்சேன்னா நீயும் என்ன மாதிரி தான் இருப்பேன். வா. சாந்தி. சொல்லுங்க மேடம். நான் குளிக்க போறேன், உள்ள இருக்க ரூமையும் நீ வந்து கிளீன் பண்ணிடு. நேத்து அதை நீ கிளீன் பண்ணவே இல்லை. சரிங்க மேடம். ஓகே. நீ எதுக்குடி இப்ப நடுவுல வந்த? அளவுக்கு மீறி ஏதாவது செஞ்ச அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ என் விஷயத்துல தலைகிட்ட உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன். வந்துட்டா பெருசா. இவ்வளவு தைரியம் இருந்தா எப்படி கை வச்சிருப்ப? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்க ஏழியா இருந்தா என்ன வேலை செய்வியா? உன்னை நான் கொண்டு போட்டுருவேடா. யாரு நீ? என்ன குள்ள போறியா? போறம்போக்கு பரதேசி, உன்னை மறுபடியும் இங்க பார்த்தேன் அந்த இடத்துல உன்னை வெட்டி போட்டுருவேன்டா. ஒழுங்கா ஓடி போயிரு, ஓடா. நீ என்னைய அடிச்சிட்ட? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஓடா. சரிங்கப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, அவரும் நல்லா தான் இருக்காரு. உங்க உடம்ப அப்பா, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கால் பண்றேன். பை. என்ன விஷயம் திடீர்னு நீயே வர சொல்லியிருக்க? No.
ஆ சதீஷ் சொல்லு, என்னாச்சு? லாலால் பணம் கொடுத்தானா இல்லையா? ஆ சரி சரி விடு. ஓகே, அவன் இப்போ எவ்வளோ பணம் கொடுத்தானோ அதை வாங்கிக்கோ. ஆனால் அவங்ககிட்ட சொல்லி வை, அடுத்த மாதம் மொத்த பணமும் வேணும்னு. இந்தா உன்னோட காசு. ஆ அண்ணி, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க என்ன நடக்குது? ரெண்டு பேர் என்ன பேசிட்டு இருந்தீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் பார்த்ததாண்டி இப்ப கேக்குறேன். நீங்க டெலிவரி கொடுக்கறதுக்கு வரியா இல்ல என் பொண்டாட்டிய பார்த்து பேசுறதுக்கு வரியா? என் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண பாக்குறியா? அவனே இதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். ஈக்க கக்கூட தெரியாம போயிடும். போடா. எனக்கு என்ன பண்றீங்க நீங்க? அவனை விடுங்க, விடுங்க அவன. எதுக்கு நீங்க இப்படி சண்டை போடுறீங்க? நீங்க இப்ப என்னதான் என்ன பத்தி சொல்றீங்க? என்னையும் இங்கே வெளியே போக விட மாட்டீங்க. நீங்களும் எந்த திங்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டீங்க. இப்ப நான் ஆன்லைன் டெலிவரிக்கு ஆர்டர் பண்ணா நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்களா? வெட்டி பொலி போட்டு டிஃபன் ரெடி பண்றதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது? டைம் என்னாச்சும் தெரியுமா? இல்ல, அது வந்து வேலைக்காரி வரல, அதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதா போச்சு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? யார் வீட்டுல எல்லாம் மெய்ட் சர்வெண்ட் இல்லையோ அவங்க வீட்டுல எல்லாம் எந்த வேலையும் நடக்காதா? அப்படிதானே? நாள் முழுக்க என்னடி வெட்டி முறிக்கிற? வேலை செய்யாம என்னத்தடி கிழிச்ச? பேச வந்துட்டா. இதுல பட்டர் எங்கடி? இப்ப பட்டர் இல்லாம சாப்பிட சொல்றியா? அது வந்து பட்டர் காலி ஆயிடுச்சு. வீட்டுல இருக்க மத்த திங்ஸும் காலி ஆயிட்டே இருக்கு. அப்ப நீ ஆர்டர் பண்ண வேண்டியதானே? எப்படி நான் ஆர்டர் பண்றது? டெலிவரிக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்க கோவப்பட்டு அவனை அடிச்சு துரத்துறீங்க. டெலிவரிக்கு பையன் வந்ததுக்காக கோவப்படல. நீ அவங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கல, அதான் எனக்கு பிடிக்கல. பொருளை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு அனுப்ப வேண்டியதானே? அவட்ட ஏடி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப ஆர்டர் பண்ணு. அது வந்து ஃபோனை கொடுங்க ப்ளீஸ். இந்தாங்க ஃபோன். முடிஞ்சிருச்சா? ம், பண்ணிட்டேன். ஒரு மணி நேரத்தில் பொருள் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். ஒரு மணி நேரத்தில் வந்துடுமா? ஆ சனி, இன்னைக்கு என்னால் வர முடியாது நண்பா. இன்னைக்கு ஒரு நாள் எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கோ. நான் அப்புறம் இந்த ரஃபிக்கு பணம் தரான்னு சொல்லியிருக்கான்ல, போய் அதை கலெக்ட் பண்ணிக்கோ. ஆ சரி.
அட நீங்களா? இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துட்டீங்களா? அப்ப நீங்க போகவே இல்லையா? அது வந்து நான் இன்னைக்கு போகல. நீ இந்த திங்ஸ் எடுத்துட்டு உள்ள போ. சரி, இந்தாங்க தண்ணி. இவங்க பில்லுக்கான பேமெண்ட் கொடுத்துருங்க. சொல்லுங்க, எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 3000 ரூபாய் ஆச்சு. 3000 ரூபாவா? இந்தாங்க சார், உங்களுக்கு திரும்ப தர என்கிட்ட சேஞ்ச் எதுவும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், டிப்ஸா நீங்க வச்சுக்கோங்க. இல்ல சார். பரவாயில்ல, வச்சுக்கோமா, வச்சுக்கோ. சரி, ஒரு விஷயம் கேட்கலாமா? நான் டெலிவரி பாய்ஸ் நிறைய பார்த்துருக்கேன், ஆனா இன்னைக்கு முதல் முறையா ஒரு டெலிவரி கேலை பார்க்குறேன். என்ன சார் நீங்க இந்த காலத்து பொண்ணுங்க பசங்க சேரி எல்லா வேலையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் இது வெறும் டெலிவரி வேலை தானே? ஆக்சுவலி சார், நான் இந்த வேலையை பார்ட் டைமாக தான் செய்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட், அதான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் இந்த வேலையை செய்வேன். வாவ், வெரி குட். யூனோ, லைஃப்ல உங்களை மாதிரி ஆளுங்க தான் சாதிக்கிறாங்க. என் பேர் துஷாந்த், நான் ஒரு ஃபைனான்சியர், ஜனங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குறவன். உனக்கு எப்போவாச்சும் பணம் தேவைப்படுச்சுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட கேளு. அப்புறம் நான் உங்ககிட்ட இந்த வட்டியெல்லாம் வாங்க மாட்டேன். இதான் என்னோட கார்டு. உனக்கு எப்போ என்ன தேவைப்பட்டாலும் சரி, சும்மா ஒரு கால் பண்ணால் போதும். தேங்க்யூ சார். ஆமாம், நீ உன் பேர் சொல்லவே இல்லையே சார். என்னோட பேர் ரிச்சா. சரி, நான் கிளம்புறேன் சார். அட, உன் நம்பரை கொடுத்துட்டு போ. அதாவது நான் ஏதாவது எனக்கு திங்ஸ் வாங்கணும்னா டைரக்டா உனக்கே கால் பண்ணுவேன்ல. சரி சார், நோட் பண்ணிக்கோங்க. ஆ, 790. ஆ, தேங்க்யூ. ஓகே சார். ஓகே.